அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்திலிருந்து சொந்த நாடுகளுக்கு சென்றவர் கோயத்திற்குள் வர அனுமதி கிடையாது இந்த சட்டம் யாருக்கு பொருந்தும் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து புத்தாண்டு கொண்டாட்டங்கள் திடீர் ரத்து மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது அடுத்து ரமதான் மாதத்தின் முதல் நாள் எப்போது என அறிவியல் ஆராய்ச்சி மையத்தின் மிக முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது அடுத்து முப்பது கிலோ தடை செய்யப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்த உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கோயத்தில் இருந்து ஐந்து வருடங்களுக்கு முன்பு நாடு கடத்தப்பட்ட வெளிநாட்டு தொழிலாளர் ஒருவர் இரண்டாவது முறையாக பாஸ்போர்ட் எடுத்து விசா பெற்று குவைத் சர்வதேச விமான நிலையம் வழியாக கோயத்திற்குள் வந்தபோது விமான நிலைய அதிகாரிகள் அவரின் பாஸ்போர்ட் விசா மற்றும் ஃபிங்கரை பரிசோதனை செய்த போது அந்த நபர் ஏற்கனவே இருந்து ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட்டது உண்மை என கண்டறிந்து கைது செய்து விசாரணைக்காக உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஒருவர் பார்த்தீங்கன்னா சிவில் வழக்குகளில் கைதாகி கோயத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்டால் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு கோய்த்திற்குள் வர முடியும் என்று முன்பு ஒரு சட்டம் இருந்தது ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா அந்த சட்டம் நடைமுறையில் இல்லை கேன்சல் செய்யப்பட்டுள்ளது அதனால போலி ஏஜென்ட்டுகள் சொல்லும் வார்த்தைகளை நம்பி ஏமாற வேண்டாம் ஒரு முறை கோயிலில் இருந்து குற்றம் செய்து ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட்டால் அவ்வளோதாங்க மீண்டும் கோய்த் வருவதை நினைத்து பார்க்க வேண்டாம் இதற்கு முன்னாடியாவது சாதாரண ஃபிங்கர் மட்டும் தான் எடுப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா புதிய பயோமெட்ரிக் ப்ராசஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் கோய்த் வருவது என்பது சாத்தியமே கிடையாது இதை தெரியாமல் கோய்த் வந்து சில பேர் வந்து கோய்த் விமான நிலையத்திலே கைது செய்யப்படுகிறார்கள் அதனால இந்த மிக முக்கிய தகவலை உங்க நண்பர்களுக்கு கட்டமை ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் புத்தானின் ஃபயர் ஒர்க்ஸ் கொண்டாட்டங்கள் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பட்டாசு வான வேடிக்கைகளை ஷார்ஜா ரத்து செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது காசாவில் அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுவதற்கும் காசாவுக்கு தங்களின் முழு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுபோல பாகிஸ்தானும் புத்தாண்டு கொண்டாட்டங்களை காசாவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக ரத்து செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்த தகவல் எகிப்திய தேசிய வானியல் மற்றும் புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் கேட் அல் காதி அவர்கள் வானியல் கணக்கின்படி ரமதான் மாதத்தின் தொடக்கம் பதினோராம் தேதி அதாவது மார்ச் பதினோராம் தேதி இருக்கலாம் என அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அடுத்த தகவல் சட்டத்தை நிலைநிறுத்துவது பாதுகாப்பை அதிகரிப்பது சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை கைது செய்வது போன்றவற்றில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் குற்ற பாதுகாப்புத்துறை கொய்த்தின் கடல் வழியாக கடத்தி கொண்டுவரப்பட்ட சுமார் முப்பது கிலோ எடையுள்ள போதைப் பொருட்கள் ஹாஷிஷ் மற்றும் இரண்டாயிரம் லெரிக்கா மாத்திரைகளை கண்டுபிடித்து பறிமுதல் செய்துள்ளதாக த ஜென்ரல் நார்கோட்டிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது இவ்வளவு பெரிய கடத்தலை செய்தவனையும் உள்துறை அமைச்சர் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது மேலும் இந்த கடத்தலில் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்துடன் தீவிர விசாரணை மேற்கொள்ளுமாறு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் தலால் சபா அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் கோய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் வகையில் ஏதாவது கடத்தல் செயல் நடந்தால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது ஒன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் என்ற போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பொது நிர்வாகத்தின் ஹாட்லைன் நம்பருக்கும் புகார் அளிக்கலாம் என துணை பிரதமர் தெரிவித்துள்ளார்கள் அடுத்து வாங்க ஃபிளைட் உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் இந்த ப்ராசஸம் செய்யப்படுகிறது சென்னை டு கொய்த் பதி மூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் ஹைதராபாத் டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு ஹைதராபாத் முப்பத்தி மூணு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் மும்பை டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய் டு மும்பை முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கு எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதிமூணாயிரத்தி நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த் டு கொச்சின் நாற்பத்தி ஒரு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் அறுபத்தி நாலு கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயித் டு கொழும்பு நாற்பத்தேழு கொய்த் தினாருக்கு அல் ஜசிராவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருத்த நாள் கோய் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபது ரூபாய் எண்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒருத்த நாள் கோய்த் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபா நாற்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொல்கிறது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி இருபத்தினார் அறுநூற்றி அறுபது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்போது நார் எழுநூறு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமம்பாஸில் பதிவு செய்யுங்க எப்போது இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஸியாவுதீன் அலைக்கும்